ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு உரிமையில மனித உரிமைகள் லஸ்திலேருந்து அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்ல போகிறேன் எங்களுடைய டிஎன்பிசி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடிப்படை உரிமைகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு இந்த டாப்பிக்லேருந்து இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து எப்போதுமே டிஎன்பிஎஸ்சில் கேட்கப்படுற பகுதி அடிப்படை உரிமைகள் அல்லது அடிப்படை கடமைகள் அந்த ரெண்டு டாப்பிக்லேருந்து எதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும் இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் எந்த சரத்தில் எந்த பகுதியில் இந்த அடிப்படை உரிமைகளை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பகுதி மூணுல சரத்து பார்த்தோம்னாக்கா பனிரெண்டுலேருந்து முப்பத்தி அஞ்சு வரை அடிப்படை உரிமைகள் பத்தி சொல்லுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி மூணு சரத்து பனிரெண்டு டு முப்பத்தி ஐந்து வரை அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகிறது அடிப்படை உரிமைனா என்னன்னாக்கா ஒரு மனிதனின் ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான உரிமைகள் தான் வந்து அடிப்படை உரிமைகள்னு சொல்றாங்க ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான உரிமைகள் தான் வந்து அடிப்படை உரிமைகள்னு இவை குடிமக்களுக்கு வந்து பேசும் உரிமை விரும்பிய இடத்தில் வாழும் உரிமை போன்ற சில உரிமைகளை வழங்கி மனித வாழ்வை அர்த்தம் உள்ளதா அடுத்து வந்து அடிப்படை உரிமைகளோட வகைகள் கொடுத்திருப்பாங்க அடிப்படை உரிமைகள் பார்த்தோம்னா ஆறு வகைகள் சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய மற்றும் சுதந்திர உரிமை கலாச்சார பண்பாடு மற்றும் கல்வி உரிமை அரசமைப்பு சட்ட வழி தீர்வுகளுக்கான உரிமை இந்த ஆறு அடிப்படை உரிமைகள் கொடுத்துருப்பாங்க இதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது இதுக்கு பார்த்தோம்னா அந்த பன்னிரெண்டு டு முப்பத்தி அஞ்சு சரத்து உரிமைகள் பத்தி சொல்லுதுன்னு பார்த்தோம்னா அந்த சரத்துகளே வந்து இந்த இதில் வந்து எதாவது பிரித்து வரும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க என்னென்ன உரிமை ஆறு உரிமை என்னன்னு பார்த்தோம்னாக்கா சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய மற்றும் சுதந்திரத்திற்கான உரிமை கலாச்சார பண்பாடு மற்றும் கல்வி உரிமை அரசமைப்பு சட்டவழி தீர்வுகளுக்கான உரிமை இந்த ஆறு உரிமைகள் இது ஒவ்வொன்றுத்துக்கும் சரத்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து சமத்துவ உரிமை சமத்துவ உரிமைக்கு சரத்து பார்த்தோம்னாக்கா பதினான்குலேருந்து பதினெட்டு சமத்துவ உரிமைக்கு சரத்துகள் பார்த்தோம்னா பதினான்குல இருந்து பதினெட்டு சுதந்திர உரிமைக்கு சரத்துகள் வந்து பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு சுதந்திர உரிமைக்கு பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு சுரண்டலுக்கு எதிரான உரிமை இதுக்கு பார்த்தோம்னா இருபத்தி மூணு இருபத்தி நான்கு அடுத்து சமயம் மற்றும் சுதந்திர உரிமை வந்து இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு கலாச்சார பண்பாடு மற்றும் கல்வி உரிமை பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்பதுல இருந்து முப்பது அரசமைப்பு சட்டவழி தீர்வுகளுக்கான உரிமை வந்து முப்பத்தி ரெண்டு முக்கியமான பார்த்தோம்னா சட்டவழி தீர்வுகளுக்கான உரிமை முப்பத்தி ரெண்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத சொல்றேன் சமத்துவ உரிமை சமத்துவ உரிமை பார்த்தோம்னாக்கா இது எங் இருந்து ஸ்டார்டிங் ஆகுறது மட்டும் ஞாபகம் வச்சுங்க பதினான்குலேருந்து இருந்து உரிமைகள் பார்த்தோம்னா பன்னெண்டுலேருந்து இருந்து வரைக்கும் கொடுத்திருப்பாங்க ஆனால் வந்து இந்த சமத்துவ உரிமை வந்து ஸ்டார்ட் ஆகுறது பதினாலேருந்து இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாக்கா எதுக்கு நம்ம ஞாபகம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கன்னா இப்போ சமத்துவ உரிமை அப்படின்னா சமத்துவமா எங்கே இருப்போம் நம்ம பார்த்தோம்னாக்கா ஸ்கூல்ல தான் வந்து நம்ம நம்மளெல்லாம் வந்து சமத்துவமாக இருப்போம் எவ்வளோ இலையாக இருக்கட்டும் பணக்காரவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே யூனிஃபார்ம் கொடுத்து சமத்துவமாக எங்கே இருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கூலில் அப்போ ஸ்கூல் லைஃப் பார்த்தோம்னா பதினெட்டு வயசு வரை அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா பதினாலேருந்து பதினெட்டு வயசு அந்த ஏஜ் அந்த ஸ்கூல் லைஃப் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா சமத்துவ உரிமை அடுத்து வந்து சுதந்திர உரிமை சுதந்திரம் உரிமை எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு இப்போ பதினெட்டு அங்கே முடியுதான் அப்போ அது அடுத்து எது ஸ்டார்ட் ஆகும்னா பத்தொன்பதில் தான் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும் அப்போ பத்தொன்பது பத்தொன்பதுலேருந்து இருபத்திரெண்டு வரை இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா இப்போ ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு காலேஜ் காலேஜுக்கு போய் நம்மளாம் அங்கே சுதந்திரமாக இருப்போம் சுதந்திரமாக இருந்து படித்து முடித்து நமக்கு வந்து ரெண்டு சைடும் ரெண்டு கொம்பு முளைச்சிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா ரெண்டு 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 சைடும் ரெண்டு கொம்பு முளைச்சிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டோம்னா ரெண்டு ரெண்டு அப்போ சுதந்திர உரிமைக்கு சரத்து பார்த்தோம்னா பத்தொன்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து அங்கே இருபத்தி ரெண்டு முடியுதா அப்போ இங்கே இருபத்தி மூணில் தான் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா சுரண்டல் சுரண்டல் அங்கே நாள் நாலு அது அப்படியே இங்கே சுரண்டல் சுரண்டல் அங்கே நாலு இருபத்தி நாலு அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த சுரண்டலு இந்த சுரண்டல்ல வரையிலும் இந்த நாள் இருபத்தி நாலில் தான் முடியுதா அப்போ அந்த நாள் இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இது ஞாபகம் இருக்கும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை இப்போ இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நான்கு அடுத்து வந்து சமய மற்றும் சுதந்திரத்திற்கான உரிமை அங்கே இருபத்தி நாலில் முடியுதா அப்போ இங்கே இங்கே எதில் ஸ்டார்ட் ஆகும்னா இருபத்தி அஞ்சில் தான் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும் இருபத்தி அஞ்சுல இருபத்தி எட்டு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணாக்கா இப்போ இருபத்தஞ்சுலேருந்து கண்டிப்பாக அந்த இருபது ஸ்டேஜில் தான் கண்டிப்பாக இருக்கும் அப்போ சுதந்திரம் சமயம் மற்றும் சுதந்திரத்திற்கான உரிமை இது சுதந்திரங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா சுதந்திர தினம் நமக்கு எப் என்ன மாதம் வருது அக்டோபர் மாதம் வருது சாரி ஆகஸ்ட் மாதம் வருது அப்போ இருபத்தி அஞ்சுலேருந்து ஆகஸ்டுனாக்கா எட்டாவது மாதம் இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி எட்டு சமயம் மற்றும் சுதந்திரத்திற்கான உரிமை வந்து இருபத்தி அஞ்சில் ஸ்டார்ட் ஆகும் இருபத்தி நாலு அங்க எதிரான உரிமை வந்து இருபத்தி நாலுல முடியுது அப்ப இங்க இருபத்தி இருபத்தி அஞ்சுல கண்டிப்பா ஸ்டார்ட் ஆகும் இருபத்தி எட்டு இந்த எட்டுங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த சமயம் மற்றும் சுதந்திரத்தில் உள்ள சுதந்திரம் அந்த சுதந்திர தினத்துக்கான மாசத்தை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா இருபத்தி எட்டில் முடியுது இதுவே மேலே பார்த்தோம்னா சமத்துவம் சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை அந்த சுதந்திரம் வந்து வேற அத அதில் ஞாபகம் வச்சுங்க இந்த சமயம் மற்றும் சுதந்திரத்துக்கு இதை ஞாபகம் வச்சுங்க இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி எட்டு அடுத்து இது ரெண்டும் வந்து ஈஸியாக தான் இருக்கும் கலாச்சார பண்பாடு மற்றும் கல்வி உரிமை வந்து அங்கே இருபத்தி எட்டில் முடியுதுன்னா கண்டிப்பாக இங்கே இருபத்தி ஒன்பது தான் இருபத்தி ஒன்பதுலேருந்து ரவுண்டாக முப்பது இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பது அடுத்து அரசமைப்பு சட்டவழி தீர்வுகளுக்கான உரிமை முப்பத்தி ரெண்டு எதோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அரசமைப்பு சட்டவழி தீர்வுகளுக்கான உரிமை சரத்து முப்பத்தி ரெண்டு அடுத்து ஒவ்வொரு உரிமையா பார்ப்போம் வந்து சமத்துவ உரிமை சமத்துவ உரிமைக்கு சரத்து என்ன பார்த்தோம் பதினாலுல இருந்து பதினெட்டு சரத்து பதினாலு இது என்ன சொல்றதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டத்தின் மூலம் அனைவருக்கும் சம பாதுகாப்பு என்பதே இவ்வுரிமை சரத்து பதினான்கு என்ன அடுத்து சரத்து பதினைந்து பொது இடத்துல சம உரிமை பொது இடங்களில் சம உரிமை எந்த குடிமகனும் அவர் சார்ந்துள்ள மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் அல்லது இவற்றில் ஏதாவது ஒன்றின் காரணமாக பொது இடத்துல பாகுபாட்டுடன் நடத்தப்படக்கூடாது இது சரத்து பதினஞ்சு அடுத்து வந்து சரத்து பதினாறு அங்கே வந்து பொது இடம் இது வந்து பொது பணி பொது பணிகளில் சம வாய்ப்பு இது என்னன்னு பார்த்தோம்னா சமயம் இனம் சாதி பாலினம் இறங்குரிமை பிறப்பிடம் இறைவினம் இந்த அடிப்படையில அமர்த்த மறுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரத்து பதி பதினாறுங்கிறது பொது பணிகளில் சம வாய்ப்பு அடுத்து வந்து சரத்து பதினேழு தீண்டாமை ஒழிப்பு சரத்து பதினேழுங்கிறது தீண்டாமை ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்புச் சட்டம் பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் இயற்றப்பட்டு தீண்டாமை ஒழிக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இந்த சட்டம் திருத்தப்பட்டு உரிமைகள் பாது சட்டம் பாதுகாப்பு சட்டமாக இப்போ நடைமுறையில் இருக்குது சரத்து பதினேழு தீண்டாமை ஒழிப்பு பற்றி சொல்லுது தீண்டாமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இயற்றப்பட்டு தீண்டாமை ஒழிக்கப்பட்டது அதுக்கப்புறம் இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் திருத்தப்பட்டு உரிமைகள் பாதுகாப்பு சட்டமாக இப்போ நடைமுறையில் இருக்குது அடுத்து பார்த்தோம்னா சரத்து பதினெட்டு பட்டங்களை தடை செய்தல் அதாவது பட்டங்களை துரத்தல்னு கொடுத்துருப்பாங்க அரசு அனுமதியின்றி பெறும் ராணுவம் மற்றும் கல்வி தவிர மற்ற மற்ற பட்டங்களை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரத்து பதினெட்டுங்கிறது பட்டங்களை தடை செய்தல் சமத்துவ உரிமை ஃபர்ஸ்ட் உரிமை அவ்வளோதான் அடுத்து வந்து சுதந்திர உரிமை சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை தான் கொஞ்சம் பெருசா இருக்கும் அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் இந்த உரிமை ரெண்டு உரிமையும் அப்புறம் அந்த சரத்து முப்பத்தி ரெண்டு அதை பத்தி கேட்பாங்க அடுத்து வந்து சுதந்திர உரிமை சுதந்திர உரிமைக்கு சரத்து என்ன பார்த்தோம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு இதுல பார்த்தோம்னா ஆறு வகையான சுதந்திரங்கள் நமது அரசமைப்பு சட்டத்தில் கொடுத்திருக்காங்க என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சரத்து பத்தொன்பதில் ஒன்றில் ஏ வந்து பேச்சுரிமை ஃபஸ்ட்டு சுதந்திர உரிமை என்னன்னு பார்த்தோம்னா பேச்சுரிமை அடுத்து சரத்து பத்தொன்பது ஒன்று பியில் ஆயுதமின்றி கூடும் கூடும் உரிமை ரெண்டாவது உரிமை அடுத்து மூணாவது சரத்து பத்தொன்பது ஒன்றில் சி சங்கங்கள் அமைக்கும் உரிமை அடுத்து நான்காவது சரத்து பத்தொன்பது ஒன்றுல டி இந்தியா முழுவதும் நடமாடும் உரிமை இந்தியா முழுவதும் சுதந்திரமாக நடமாடும் உரிமை அடுத்து ஐந்தாவது சரத்து பத்தொன்பது ஒன்றில் இ இந்தியாவில் எந்த பகுதியிலும் வசிக்கும் உரிமை அடுத்து பார்த்தோம்னா ஆறாவது பத்தொன்பது ஒன்றில் ஜி இதில் இக்கு அப்புறம் எஃப் வரணும் எஃப் கொடுக்கல அதுக்கப்புறம் ஜி கொடுத்துருப்பாங்க இதுதான் ஆறாவது உரிமை சரத்து பத்தொன்பது ஒன்றில் ஜி எந்த தொழிலையும் வணிகத்தையும் செய்யும் உரிமை இதில் பார்த்தோம்னா பத்தொன்பது ஒன்றில் எஃப் வந்து இடையில் இருக்காது அது என்னென்னா சொத்து உரிமை சொத்துரிமை சரத்து பத்தொன்பது ஒன்று எஃ சரத்து முப்பத்தி ஒன்றும் நீக்கப்பட்டு சாதாரண உரிமையாக சேர்த்துருப்பாங்க சொத்துரிமை சரத்து பத்தொன்பது ஒன்று எஃப் சரத்து முப்பத்தி ஒன்றும் நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டால் நீக்கப்பட்டு சரத்து முந்நூறு ஏயின் கீழ் சாதாரண உரிமையாக சேர்க்கப்பட்டிருக்கு சொத்து உரிமையோட சரத்து என்னன்னு பார்த்தோம்னா பத்தொன்பது ஒன்று எஃப் அதை வந்து இந்த அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கி சாதாரண உரிமையாக சேர்த்துருக்காங்க முந்நூறு ஏல சாதாரண உரிமையாக சேர்த்துருக்காங்க எந்த சட்டம்னு பார்த்தோம்னாக்கா நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டால் நீக்கப்பட்டு சரத்து முந்நூறு ஏயின் கீழ் சாதாரண உரிமையாக சேர்த்துருக்காங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அடுத்து பார்த்தோம்னா சரத்து இருபது சரத்து இருபது என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னாக்கா குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை இது அதாவது ஒருவரை தகுந்த காரணமின்றி தை கைது செய்வதற்கு தடை விதிக்குது இந்த சரத்து இருபது வந்து ஒருவரை தகுந்த காரணமின்றி கைது செய்வதை தடை செய்யுது அடுத்து சரத்து இருபத்தி ஒன்று தனி மனித சுதந்திரம் தனி மனித வாழ்வு மற்றும் தனி மனித சுதந்திரத்தை உறுதி செய்து சரத்து இருபத்தி ஒன்னு தனிமனித தனி மனித வாழ்வு மற்றும் தனி மனித சுதந்திரத்தை உறுதி செய்து அடுத்து சரத்து இருபத்தி ஒன்னு ஏ இருபத்தி ஒன்று ஏனாலே நமக்கு தெரியுது அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த சரத்து கல்வி உரிமை சரத்து இருபத்தி ஒன்னு ஏங்கிறது கல்வி உரிமை எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தோன் மூலம் இந்த கல்வி உரிமை சேர்த்துருக்காங்க அதே போல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இலவச கட்டாய கல்வியை சேர்த்திருக்காங்க ஆறு முதல் பதினான்கு வயது வரையினருக்கு அழிக்கிறதுக்கு இந்த இலவச கட்டாய கல்வி இலவச கட்டாய கல்விக்கானது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சேர்த்துருக்காங்க சரத்து இருபத்தி ஒன்றில் கல்வி உரிமை என்னென்னாக்கா ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறாவது திட்டத்தின் மூலம் இணைக்கப்பட்டிருக்கு அதே போல் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இலவச கட்டாய கல்வி ஆறு முதல் பதினான்கு வய வயது வரையினருக்கு அளிக்க சட்டம் வெளியிடப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தோம்னா சரத்து இருபத்தி ரெண்டு சரத்து இருபத்தி ரெண்டு என்னன்னாக்கா கைது செய்தல் மற்றும் சிறை வைத்தலுக்கு எதிரான பாதுகாப்பு அதாவது எவரையும் விசாரணை இன்றி கைது செய்யக்கூடாது எவரையும் விசாரணை இன்றி கைது செய்யக்கூடாது சரத்து இருபத்தி ரெண்டுங்கிறது யாரையும் விசாரணை இன்றி கைது செய்யக்கூடாது அதுவே சரத்து இருபது என்ன பார்த்தோம்னா தகுந்த காரணமின்றி கைது செய்யக்கூடாது சுதந்திர உரிமை அவ்வளவுதான் அடுத்து பார்த்தோம்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை எதுக்கு சரத்து பார்த்தோம்னா இருபத்தி மூணு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு சரத்து இருபத்தி மூணு என்ன சொல்றதுனாக்கா எந்த ஒரு ஒப்பந்ததாரரோ முதலாளியோ ஒரு தொழிலாளியை அவரது விருப்பத்திற்கு எதிராக ஒரு வேளையில் ஈடுபடுமாறு கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்து வந்து சரத்து இருபத்தி நான்கு சரத்து இருபத்தி நான்கு என்ன சொல்லுதுனாக்கா பதினான்கு வயதுக்குற்பட்ட சிறுவர்களை சுரங்கங்கள் அல்லது மற்ற அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுத்துவத சட்ட சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லுது சுரண்டலுக்கு எதிரான உரிமையில வந்து ரெண்டு தான் அடுத்து வந்து சமய சுதந்திர உரிமை சமய சுதந்திர உரிமை எதுக்கு சரத்து என்ன பார்த்தோம்னாக்கா சரத்து இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு சரத்து இருபத்தி அஞ்சுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னாக்கா குடிமக்கள் தாங்கள் விரும்பிய சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் உரிமை அளிக்குது அதாவது குடிமக்கள் சில சமய நம்பிக்கைகளை ஏற்று பின்பற்றுவதற்கு அல்லது சமய நம்பிக்கைகள் அன்றி தங்கள் மனசாட்சிப்படி வாழ்வதற்கு உரிமை அளிக்குது அடுத்து வந்து சரத்து இருபத்தி ஆறு ஒவ்வொரு சமயமும் அற நோக்கங்களுக்காக மேலாண்மை செய்யவும் சொத்துக்களை நிர்வகிக்கவும் உரிமை அளிக்குது அடுத்து வந்து சரத்து இருபத்தி ஏழு சமயத்திற்கு வரி விதிக்கிறத தடை செய்யுது சரத்து இருபத்தி ஏழு வந்து சமயத்திற்கு வரி விதிக்கிறத தடை செய்யுது அடுத்து வந்து இதுல கடைசி சரத்து இருபத்தி எட்டு அரசின் உதவியை பெற்று கல்வி பணிபுரியும் நிறுவனங்களில் சமய சமய போதனை செய்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கு சமய சுதந்திர உரிமை அவ்வளவுதான் அடுத்து வந்து பண்பாடு கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை எதுக்கான சரத்து பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பது சரத்து இருபத்தி ஒன்பது அரசமைப்பு கூட்டம் வந்து பண்பாட்டை பாதுகாக்கிறதுக்கும் ஊக்குவிக்கிறதுக்கும் உரிமையை வழங்கியிருக்கு கல்விக்கூடங்களை அமைக்கிறதுக்கும் நமது பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டை பாதுகாக்கிறதுக்கும் ஊக்குவிக்கவும் நமக்கு உரிமை இருக்குது அடுத்து சரத்து முப்பது சரத்து முப்பதுல என்ன சமய சார்பு கல்வி அளிக்க மக்கள் மத நிறுவனங்களை நிறுவலாம் அரசு வந்து வந்து மானியத்தை வழங்குது சாதி மதம் நிறம் இனம் அல்லது சமய வேறுபாட்டை காரணம் கூறி அதாவது சிறுபான்மையினருக்கு அனுமதி மறுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் அடுத்து வந்து கடைசி அரசமைப்பு தீர்வுகளுக்கான தீர்வழிகளுக்கான உரிமை அரசமைப்பு தீர்வழிகளுக்கான உரிமை இதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியமானது சரத்து முப்பத்தி ரெண்டு அரசமைப்பு தீர்வழிகளுக்கான உரிமை வந்து சரத்து முப்பத்தி ரெண்டு ஒரு குடி ஒரு குடிமகனோட அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகையில் அரசமைப்பு தருகின்ற அரசமைப்பு தருகின்ற அரசமைப்பு தீர்வுகளுக்கான உரிமையின்படி அவங்க வந்து நீதிமன்றத்தை அணுகலாம் ஒரு குடிமகனோட அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டுச்சுனாக்கா அப்போ வந்து அவங்க வந்து நீதிமன்றத்தை அணுகலாம் இந்த சரத்து முப்பத்தி படி நீதிமன்றம் குடிமகனுக்குரிய உரிமையை மீட்டளிக்குமாறு அரசுக்கு ஆணையிடுது இது வந்து நீதி பேராணை அப்படின்னு சொல்றாங்க நீதி பேராணை பத்தி அடுத்த வீடியோ சொல்றேன் ஒரு செயல் அரசமைப்பு சட்டத்தின்படி ஏதேனும் தவறானதாக கருதப்பட்டுச்சுனாக்கா அதற்கான சரியான தீர்வுகளை அரசமைப்பு சட்ட தீர்வாணையை வழங்குது இவ்வாறு இந்த சரத்து முப்பத்தி ரெண்டு அதாவது அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமைங்கிறது அனைத்து உரிமைகளுக்கும் பாதுகாப்பாகவும் காவலனாகவும் இருக்குது இந்த சரத்து இந்த சரத்து அதாவது சரத்து முப்பத்தி ரெண்டை அரசியலமைப்போட இருதய மற்றும் ஆன்மான டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்காங்க சரத்து முப்பத்தி ரெண்டு அரசியலமைப்பின் இருதயன் மற்றும் இருதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்லிருக்காங்க ஒரு நபரோட அடிப்படை உரிமை மீறப்பட்டால் அல்லது மறுக்கப்பட்டால் அவங்க வந்து நேரா உச்ச செல்லலாம் அப்படின்னு இந்த சரத்து வந்து சொல்லுது அடுத்து வந்து அடிப்படை உரிமைகளோட பாதுகாவலன் வந்து உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் நீதி ஆணைகள் நீதி பேராணைகள் மூலம் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்குது நீதி பேராணைகள் பத்தி நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அடிப்படை உரிமைகள் பற்றின டாபிக் வந்து அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது தேங்க் யூ